ஹாய் செல்லக்குடீஸ், நான் தான் உங்கள் கவிதா. எல்லோரும் என்னோடய கதைக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களா? நான் வந்துட்டேன். என்னோடய சேனல் கவிதா சாங் புக் அண்ட் ஸ்டோரிஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னிலேருந்து நம்ம டெய்லி அலாவுதீனும் அற்புத விளக்கும் கதை கேட்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. இன்றைக்கி ஃபஸ்ட்டு தேயர்காரனின் மகன். கதை கேட்க போகலாமா? வாங்க போகலாம். சீன தேசத்து தலைநகரத்தில் முஸ்தஃபா என்ற தேயர்காரன் ஒருவன் இருந்தான். மிகவும் ஏழையான அவனுக்கு அலாவுதீன் என்ற மகன் இருந்தான். அன்றாடம் உழைத்து சம்பாதித்தால்தான் குடும்பத்தை நடத்த முடியும் என்ற நிலைமையில் உள்ளவர்கள் அவர்கள். ஆனால் அலாவுதீனோ எதை பற்றியும் கவலைப்படாமல் குடும்ப பொறுப்பற்றவனாக இருந்தான். அவனுக்கு படிப்பிலும் நாட்டமில்லை. தந்தைக்கு உதவியாக இருந்து பரம்பரை தொழிலை கற்றுக்கொள்வதிலும் ஆர்வமில்லை. விளையாட்டுகளில் ஈடுபாடு கொண்டவனாக இருந்தான். ஒரு நாள் கூட அவன் தந்தையுடன் கடையில் இருப்பதை எவரும் பார்த்ததில்லை. மொத்தத்தில் அவன் ஒரு உதவாக்கரையாகவே இருந்தான். அவனிடம் எந்த விதமான அறிவுரையும் எடுபடவில்லை. உதவாக்கரை நண்பர்களுடன் ஊர் சுற்றுவதிலேயே மகிழ்ச்சி அடைந்தான். தந்தை நயமாக சொல்லி பார்த்தார், கடுமையாகவும் நடந்து கொண்டார். எதுவும் அவனிடம் எடுபடவில்லை. இதை வைத்து அவனை போக்கிரி என்று எண்ணிவிடக்கூடாது. சுபாவத்தில் நல்லவனாகவே இருந்தான். என்ன பொறுப்பற்றவனாய் பெற்றோருக்கு கட்டுப்படாதவனாக, தொழில் கற்றுக்கொள்வதில் ஆர்வமில்லாதவனாக இருந்தான். அவ்வளவுதான். அலாவுதீன் வாலிபனாய் வளர்ந்த பின்னும் அவனது போக்கில் மாற்றமில்லை. அவனுடைய தந்தைக்கு இது அதிக வருத்தத்தை தந்தது. வாழ்க்கை முழுவதும் உழைத்து உழைத்தே அவன் தளர்ந்து போனான். மகனை பற்றி மனக்கவலையும் தொற்றி கொண்டது. இவையெல்லாம் அவனை நோயாளியாக்கியது. ஒரு நாள் இறந்தும் போனான். தந்தையின் இறப்பு கூட அலாவுதீனிடம் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை. சாப்பாடு நேரமானால் வீட்டுக்கு வருவான், சாப்பிடுவான். வேலைக்கு நல்ல சாப்பாடு வேண்டும், உடுத்தி கொள்ள உயர் ரக துணிகள் வேண்டும். ஆனால் அவை எப்படி கிடைக்கும் என்று சிந்திக்க மாட்டான். தையர் கடையை விற்று வந்த பணத்தில் கொஞ்ச காலத்தை சமாளித்தாள் அவனுடைய தாய். அதன் பின்னர் வீட்டில் நூல் நூற்றும் செல்வந்தர்கள் வீடுகளில் வேலை செய்தும் குடும்பத்தை நடத்தி வந்தாள். அலாவுதீனுக்கு 15 ஆகியிருக்கும். ஒரு நாள் தன் நண்பர்களுடன் தெருவில் விளையாடி கொண்டிருந்தான். அப்பொழுது அவன் அருகே ஒருவன் வந்தான். அவன் ஒரு கலவாணனைப் போல் உடை அணிந்திருந்தான். விளையாட்டில் ஆர்வமாக இருந்த சிறுவர்களை கவனித்தான். அவர்களில் அலாவுதீன் மீது அவன் கவனம் சென்றது. அவனையே உற்று பார்த்து கொண்டிருந்தவன் அவனை தன் அருகே அழைத்தான். இருண்ட கண்டம் என்று அழைக்கப்படுகிற ஆப்பிரிக்காவை சேர்ந்த அவன் ஒரு மந்திரவாதி. அலாவுதீனை தன் அருகே அழைத்து, குழந்தாய், நீ தெய்யர்காரனின் மகன்தானே என்று கேட்டான். ஆமாம், ஆனால் அவர் செத்து போய்விட்டார் என்றான் அலாவுதீன். அதை கேட்டு, என்னது, செத்து போய்விட்டாரா என்று போலியாக அதிர்ச்சியை வெளிப்படுத்தினான் அவன். ஆமாம், அவர் இருந்து போய் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சே என்றான் அலாவுதீன். ஆ அண்ணா, உன்னை பார்க்காமல் இவ்வளவு காலம் கழித்து வந்தேனே, உன்னை பார்க்க முடியாத பாவியாகிவிட்டேனே என்று புலம்ப ஆரம்பித்தான் அந்த மந்திரவாதி. அலாவுதீனுக்கோ அவன் அழுதது திகைப்பை ஏற்படுத்தியது. நம் அப்பா இருந்து போனது பற்றி இவன் ஏன் இப்படி வருத்தப்பட வேண்டும் என்று ஆச்சரியப்பட்டான். ஆமாம், நீங்கள் யார் என்று கேட்டான். மகனே, நான் உன் சித்தப்பா. வெளிநாட்டுக்கு போய்விட்டேன். எங்கெங்கோ சுற்றி அலைந்து விட்டு இப்பொழுதுதான் ஊர் திரும்பினேன். அண்ணனை பார்க்க போகிறோம் என்று ஆசையாக வந்தேன். ஆனால் கடவுள் இரக்கமே இல்லாமல் என் அண்ணனை தன்னிடம் அழைத்து கொண்டாரே என்று சொல்லியவன் மேலும் அழ ஆரம்பித்தான். பிறகு தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டவனாக காட்டி சில தங்க நாணயங்களை எடுத்து அலாவுதீனிடம் கொடுத்தான். மகனே, உனக்குத்தான் வைத்துக்கொள் என்றான். அலாவுதீனுக்கு ரொம்பவும் மகிழ்ச்சி. தனக்கு ஒரு சித்தப்பா, அதுவும் வசதியானவராக இருப்பது அவனுக்கு ஆனந்தத்தை தந்தது. வீட்டுக்கு வாருங்கள் என்று அழைத்தான். நான் நாளை வருகிறேன், உன் அம்மாவுக்கு என் வந்தனத்தை சொல்லிவிடு என்றவன் அலாவுதீனின் வீடு இருக்கும் இடத்தை கேட்டறிந்து கொண்டு கிளம்பினான். ஒருவனுக்கு கல்வி அறிவு இருக்க வேண்டும் அல்லது உலகறிவு இருக்க வேண்டும். இரண்டுமே இல்லாதவனுக்கு நல்லது கெட்டது எப்படி தெரியும்? மனிதர் கெட்டவரா நல்லவரா என்பதை உணரக்கூட அலாவுதீனால் முடியவில்லை. ஏனென்றால் அவனுக்கு உலகறிவும் இல்லை, சொந்த அறிவும் இல்லை, வயது கேட்ட அறிவும் இல்லை, முதிர்ச்சியும் இல்லை. அவன் ஒரு பேதையாகவே இருந்தான். ஆம், அலாவுதீன் ஒரு பேதைதான். அவன் வீட்டிற்கு திரும்பினான். அவனுடைய தாயார் சமையல் வேலையில் ஈடுபட்டிருந்தான். அம்மா, இதை செலவுக்கு வைத்துக்கொள் என்று தான் மந்திரவாதியிடம் பெற்ற பொட்காசுகளை தாயாரிடம் கொடுத்தான். தங்க நாணயங்களை பார்த்ததும் தாயாருக்கு ஒன்றும் புரியவில்லை. எதற்குமே லாய்க்கில்லாதவன் இன்று நினைத்திருந்ததை விட இவ்வளவு பொற்காசுகள் எப்படி வந்தது? தன் பிள்ளை பொறுப்பற்றவன், படிப்பறிவில்லாதவன் என்றாலும் திருடன் கிடையாது.
ஆனால் அவன் இந்த பொற்காசுகளை யாரிடம் இருந்து கொள்ளையடித்திருக்க மாட்டான். ஆனாலும் அவனிடம் எப்படி இந்த பணம் வந்தது, எப்படி இந்த வெள்ளிக்கா பொற்காசுகள் வந்தது யோசித்து கொண்டு இருக்கும்போதே, அம்மா எனக்கு சித்தப்பா இருக்கிறார்களா என்று கேட்டான் அலாவுதீன். அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. என் அப்பாவுக்கு தம்பி எவரேனும் உண்டா அம்மா என்று மீண்டும் அவளிடம் கேட்டான். எனக்கு தெரிந்து யாரும் இல்லையே என்று அம்மா சொன்னாள். என்னமோ அம்மா, நான் தெருவில் விளையாடி கொண்டிருந்த போது ஒருவர் என்னை தன் அருகே அழைத்தார். என்னிடம் அப்பாவை பற்றி கேட்டார். அவர் இருந்தது பற்றி சொன்னதும் அழுதே விட்டார். நான் தான் உன் சித்தப்பா என்று அறிமுகப்படுத்தி கொண்டார். அவர் கொடுத்தது தான் இந்த பொற்காசுகள். நாளை நம் வீட்டுக்கு வருவார் என்றான் அலாவுதீன். அலாவுதீன் சொன்னதை கேட்டதும் தான் தாயாருக்கு தன் கணவன் தனக்கு ஒரு தம்பி இருப்பதாகவும் சிறு வயதிலேயே அவன் வீட்டை விட்டு ஓடிவிட்டது பற்றி சொன்னதும் ஞாபகத்திற்கு வந்தது. ஆனால் அவர் இப்போது உயிருடன் திரும்பி வந்திருப்பதை நம்பவே முடியவில்லை அலாவுதீனின் தாயாரால். ஆனால் அலாவுதீனை சந்தித்து அறிமுகப்படுத்தி கொண்டு பொற்காசுகள் கொடுத்ததை அறிந்த பின் அவரை பார்க்க வேண்டும் என்று நினைத்தார். இன்னைக்கு இந்த கதையோடு நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். நீங்கள் எல்லோரும் போய் தூங்குங்க. நம்ம நாளைக்கு கேட்கலாம். கதைக்கு நடுவில் கவிதா மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், சாரி ஃபார் மை மிஸ்டேக்ஸ் தான். இதெல்லாமே கேட்டுட்டு நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குட் நைட், டாட்டா.